நம்ம இப்போ தனலட்சுமி அண்ட் கிஷோரோட பேரண்ட் கூட இருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் டியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் கிடைச்சிருக்கேன்னு அவங்க பேரண்ட் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ட்ரெய்னர் வந்து அவங்க வியூ கிளாஸுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தனலட்சுமி கிட்ட பயம் இருந்தது இல்லையா? பயம் இருந்தது இல்லை, ஆ பயம் இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் கொடுக்கறதுல ப்ராப்ளம் இருந்தது. சிப்ளிங் ஃபைட்ஸ் இருந்தது, 80% இருந்தது சிப்ளிங் ஃபைட்ஸு. அப்புறம் ரைட்டிங்கில் ப்ராப்ளம் இருந்தது, ஃபுட் ஹேபிட்ஸில் ப்ராப்ளம் இருந்தது, டிசிப்ளினில் ப்ராப்ளம் இருந்தது, ஏதாவது விஷயங்கள் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டில் ப்ராப்ளம் இருந்தது, லேசினஸ் இருந்தது, செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது, சோஷியல் மிங்கிலிங் இல்லாமல் இருந்தது. இவங்க ரெண்டு பேருமே வந்து லெவல் 1, லெவல் 2. லெவல் 1ல 60% தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, லெவல் 2ல வந்து 85% வந்து தனலட்சுமி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கிஷோர் கிட்ட நாட்டி, ஓவர் நாட்டி இருந்தது. அதுக்கப்புறம் அழுகிறது, எப்போ பார்த்தாலும் க்ரையிங். அப்புறம் அடமெண்ட். அப்புறம் ரீடிங் ரைட்டிங்லலாம் கொஞ்சம் புவராக இருந்தது. அப்படி டிசிப்ளின்லேயும் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் கொடுக்கறதுல கொஞ்சம் இதாக இருந்தது. அப்படி லேசியாக இருந்தது. அப்படி செல்ஃப் டிசிஷன் சுத்தமாக இல்லாமல் இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங் மெமரியில் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ லெவல் 1ல 50%, லெவல் 2ல வந்து 76% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்களோட முன்னாடி இருந்த கண்டிஷன். ஸோ பின்னாடி டியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கிட்டே கேட்கலாம். வணக்கங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம சொல்றது. இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதை திரும்ப அதுக்கு உண்டான பதில பேசுறாரு, அதை புரிஞ்சு நடந்துக்கிறாரு. அதே மாதிரி படிக்கிறதுல ரொம்ப வீக், அதே மாதிரி எழுத மாட்டாரு. இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை இப்ப புரிஞ்சு எழுதுறான். அந்த இது என் பொண்ணு அவர் டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க பயம், ரொம்ப பயம். அதாவது எப்படி சொன்னா பசங்க கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையை இவங்க கேட்டுட்டு வந்துட்டு இவங்க தூங்கும்போது இவங்க ஏதோ ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு திடீர்னு நைட் எந்திரிச்சு உட்காந்துட்டு எனக்கு பயமா இருக்கு, அடுத்த இன்னொரு ரூம்ல படுத்துட்டு இருப்பாங்க, என்கிட்ட எந்திரிச்சு வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு என் பக்கத்துல வந்து படுத்துக்காங்க, அந்த மாதிரி இருந்தவங்க. இப்ப அதுக்கப்புறம் இப்ப இப்ப அவங்க தனியா தான் படுத்துட்டு இருக்காங்க, தனியா படுத்துக்கிட்டுதான் தூங்குறாங்க. பயமோடு இருந்தவங்க அது 70% பயம் போட்டிருக்கு. அப்படி இருந்தவங்க இப்ப தனியா படுக்கிறாங்க. இப்ப அவங்க தான் இப்ப வரைக்கும் இப்ப அவங்க தனியா தான் படுத்துருக்காங்க. நாங்க மூணு பேரும் ஒன்னா படுத்துருக்கோம். அப்படிதான் படுத்துருக்கோம். இவங்களுக்கு பயம் இருக்கா? இவருக்கு அந்த மாதிரி இல்ல. எங்க விட்டீங்கனாலும் அவர் கிடையாது, பயமும் கிடையாது. ஆனா டைரக்டா அவங்க வந்து அவங்க கூட ஏற்கனவே மிங்கலான மாதிரிதான் அவர் பேசுவாரு. இவங்க வந்து கொஞ்சம் தயங்கி அவங்கதான் தப்பு பண்றாங்க. முதல்ல இருந்ததுன்னா விஷயத்த கூட மேடம் சின்ன சின்னதா வந்து இவங்க வந்து அவங்க மேல சொல்றது, அவங்க வந்து இவங்க மேல சொல்றது, இப்படியேதான் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்ப அவரு சண்டை போட்டாலும் இவங்க வந்து அமைதியா வந்துடுறாங்க. அப்படி அப்படி இருக்கு. ஒரு விஷயம் வந்து கோபம் வந்தா இவங்க போயிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் அப்படி பண்ற, நான் உன் பேச்சுக்கு வந்தேனா, நீ ஏன் அந்த மாதிரி பண்ற, தன்னோட இதை பேசுவாங்க. அவங்க வந்து சைலண்டா நிப்பாங்க. தனலட்சுமி நல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கிற விஷயத்துலயும் சரி, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம்
பெட்டரா தான் இருப்பாங்க. இவங்களை வந்து கவனிக்கலனாலும் அவங்களோட இது அவங்க பாத்துக்குவாங்க. அவரை வந்து நம்ம உட்காந்து நீ எழுது எழுது நம்ம சொல்லினே இருந்தாதான் அவர் ரைட்டிங் பண்றாரு. அவங்க ரெகுலரா அந்த எக்சர்சைஸ் பண்றதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இப்ப ஓரளவுக்கு வந்து ஆமா தேவையில்லாம அழுகுறது இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் தர மாட்டேன் இல்ல முடியாதுன்னு சொல்லும் போது எனக்கு அது வேணும்ன்ற மாதிரி ஆகுறாரு. கம்மியாயிருக்கு போகல, அதுதான் டாடி சொல்றாரு. ஓகே, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது எல்டர்ஸ் இருக்கிறது. கிஷோர் வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருந்திருக்கு, அப்படி 80% சோம்பேறியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தன்லட்சுமி கிட்டேசினஸ் இருந்திருக்கு பரவாயில்ல மேடம், முன்னவிட வந்து மாறி இருக்கு, ரெடியா இருக்கு. ஓகே, சரி, நீங்க டியால வந்து கிளாஸுக்கு போட்டு எனக்கு விசிபிளா இந்த சேஞ்ச் தாங்க தெரியுது. பார்த்த உடனே டக்குன்னு டீயா இதுதான் குழந்தைக்கு கொடுத்துருக்கேன்னா கிஷோர் கிட்ட என்ன சொல்லுவீங்க? நான் கிஷோர் கிட்ட சொன்னா எனக்கு வந்து அவருடைய மெமரி பவர் தான் சொல்லுவேன். அதுக்குண்டான காரணம் டீயான்றதுதான். நான் இப்ப நான் ஏதோ ஒரு பர்பஸ் நான் வழியில பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க, பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இங்க சேர்த்ததுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கு. அந்த இதுதான் அது இருக்கு. அது நல்ல மம்மி கிட்ட கேட்கலாம். சோ நீங்க சொல்லுங்களேன், இதுதான் என் குழந்தைக்கு ப்ரியா வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்ன நீங்க என்ன சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க எல்லா சப்ஜெக்ட்மே வந்து நல்லா படிக்கிறாங்க. தமிழ் மட்டும் கொஞ்சம் நினைக்கிற மாற்றத்துல இப்ப எப்படி சொன்னா 100% வரணும்ன்ற மாதிரி எல்லாருக்குமே எண்ணங்கள் இருக்கும். ஆனா அவங்க நினைக்கிறத ஜஸ்ட் இப்போ ஒரு வந்து எனக்கு வந்து இந்த மாற்றம் என் பையன்கிட்ட நினைக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியாக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா கம்பல்சரி அதுக்குண்டான மாற்றம் எப்படி சொல்றதுன்னா மேக்சிமம் 50% கண்டிப்பா நடக்கும். இப்ப நான் நினைச்சிட்டு வரேன் எனக்கு 100% என் பையன் இப்ப இது இப்போ ஒரு பெரிய பிளேயரா வரணும்ன்ற மாதிரி என்ன இருந்தா அதே மாதிரி நாளைக்கே ஓடணும்னா என்னால கண்டிப்பா யாராலுமே முடியாது. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நான் ஜாயின் பண்ண வைக்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியம். நான் எனக்கு இன்னை வரைக்கும் எழுது படிக்க தெரியாது, இப்ப அவரு படிக்கணும், எனக்கு அதுதான் தேவை. எனக்கு 25% எனக்கு அது இருந்தா போதும், எனக்கு இப்ப 50% வந்திருக்கு, அதுதான் தேவை, அது இருந்தா போதும் அப்படிங்கறதுதான். இப்ப இவரு எனக்கு சொல்றது என்னன்னா நாங்க இப்ப ஒரு 5 பேர் இருக்கோம், 5 பேருமே யூனிக், 5 பேரோட டேலண்ட்ஸ் யூனிக், யாரையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. இவருக்கு இருக்கிற டேலண்ட் எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற டேலண்ட் இவங்களுக்கு இருக்காது. ஸோ 5 பேருமே வித்தியாசமான பிரெயின் பொட்டென்ஷியலோடு இருக்கிறவங்க. சார் சொல்ல நினைக்கிறது அதுதான், எல்லாருக்கும் 100% அப்படி கிடையாது. என்னோட மேக்சிமம் டிஆர் கிளாஸில் வெளிப்படும், அதே மாதிரி இவரோட மேக்சிமம், அந்த பாப்பாவோட மேக்சிமம், கிஷோரோட மேக்சிமம், தனலட்சுமியோட மேக்சிமம், எங்களோட காட் பிளெஸிங்காக எங்களுக்கு கொடுத்துருக்கிற பிரெயின் பொட்டென்ஷியல் என்னவோ அது ஃபுல்லுமே வெளிப்படும், அதை ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுதான் சார் வந்து சொன்னார். ஓகே சார், ஹாப்பியாக இருக்கீங்க டிஆர் கிளாஸில்? ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.